வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். குரு பகவான் தான் நின்ற ராசியில் இந்த ஐந்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், ஒன்பதாம் பார்வையாக ஜென்மஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். எதிலும் நன்னிலை தன்மையுடன் செல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த வருடம் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் ஸ்தானமான சுகஸ்தானத்தில் இருந்து புத்திரஸ்தானமான ஐந்தாம் பாவத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது என்பதை பற்றிதான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. இந்த பிளவரோட வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது நவம்பர் 13ஆம் தேதி மகராசியில் இந்த கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். இதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சமையல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் உண்டாகும். மாமனவழி உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். தன உறவுகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்கள் முயற்சிக்கேற்ப லாபம் அடைவீர்கள். போட்டித் தேர்வுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் இருப்பீர்கள். வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் நீங்கி உங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளும் உண்டாகும். இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் புதுமையான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு தன வரவுகள் மேம்படும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தும் இடுவீர்கள். துலாம் ராசி பெண்களாக இருந்தால் தந்தை வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கும். இறை நம்பிக்கையின் மூலம் மனதில் புத்துணர்ச்சியும் தெளிவும் ஏற்படும். ஆக மொத்தத்தில் இந்த வருடமானது உங்கள் குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு வெளிவட்டாரங்கள் செல்வாக்கை மேம்படுத்தும். பல தரப்பட்ட மக்களின் ஆதரவையும் உருவாக்கி எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலையை அமையக்கூடிய பொன்னான காலமாக இது அமையும். உங்களுக்கான வழிபாடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து வர செய்யும் செயலில் இருந்து வந்த தடைகளும் தாமதமும் நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.